Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம குடிக்கிற தண்ணியை இன்னும் எப்படி ஒரு ஹெல்தியான வாட்டரா ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். சோ அது எப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்றேன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் ஆட் பண்றது வந்து சீரகம். சோ சீரகம் தண்ணி வந்து யூசுவலா எல்லாரும் குடிப்பாங்க. சோ அத ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா வந்து சோம்பு. சோம்பு வந்து இந்த வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் சோம்பு வாட்டர் குடிப்பாங்க. சோ உள்ள இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ், அந்த கொலஸ்ட்ரால்லாம் வந்து வெளியேறதுக்காக அந்த சோம்பு வாட்டர் குடிப்பாங்க. சோ நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சோ வெந்தயம் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியும், இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். சோ அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். சோ நான் எடுத்துக்கிற கண்டென்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்றேன். இது கூட நான் ஆட் பண்ண போறது வந்து இந்த ஒரு இன்கிரிடியன்ட் ஆட் பண்றேன். ஸோ இந்த இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உட்டோட அந்த பீசஸ் தான். இது என்ன உட்னா, பதிமுகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கேரளாலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல வாட்டர் பியூரிஃபையர், ஸோ அந்த உட்டு தான் இதை நான் இப்படி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து நான் டெய்லியும் தண்ணி கொதிக்க வைக்கும் போது குடிக்கிறதுக்காக ஒரு ஹார்ட்லி ஒரு பிஞ்ச் அவ்வளோதான் போட்டுருவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் டெய்லி பேசிஸில் குடிக்கிற தண்ணிக்கு இந்த மாதிரி தான் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நான் கன்சியூம் பண்ணுறேன். ஸோ நம்ம இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தண்ணி இப்போ நான் கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சுடுச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தண்ணியோட கலர் பார்த்திங்கனாலே டார்க் பிங்கிஷில் இருக்குது. ஸோ அது நம்ம அந்த பதிமுகம் உட்டு போட்டோம் இல்லையா, அதனால தான் இந்த கலர் வந்தது. ஸோ பதிமுகம் உட்டு வந்து இன்னும் நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோன்னா கிட்னி டிஸார்டர்ஸ் அண்ட் வாட்டர் பியூரிஃபையர் மட்டும் இல்லாமல் பிளட் கூட பியூரிஃபை பண்ணும் அதை நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால. ஸோ இந்த தண்ணி நம்ம டெய்லியும் சூடாக குடிக்கிறதுனால பேட் கொலஸ்ட்ரால்ன்ற பிரச்சனையே இருக்காது. நார்மல் வாட்டர் குடிக்காமல் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஹாட் வாட்டர் குடிக்க பழகுங்க. ஃபேமிலியில் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்னும் நம்ம மோர் ஹெல்த்தியராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்களும் வீட்டில் இனிமேல் வந்து இந்த மாதிரி தண்ணி குடித்து ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சோம்பு சீரகம் போடுறதுனால அதோட சோம்பு வாசனை, அந்த சீரகம் அதெல்லாம் ரொம்பலாம் இருக்குது. அது நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும், நம்ம தைரியமாகவே குடிக்கலாம். நீங்கள் இதை டெய்லியும் குடிக்க குடிக்க உங்களுக்கே அதை பழகிடும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஹாட் வாட்டர் குடிக்க பழகிக்கோங்க, குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.